என் மனைவியர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத குறை போக்க வேண்டும் கனி புசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன பிடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, அது நியாயம். ஆமா, என்ன வயசு? தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு. அதனால எங்க பாட்டி கொடுமை கொடுத்தா ஒரு குழந்தை போறது மாண்டா. 99 வயசுல இந்த மாங்கனி சாப்பிட்டு அவ பிள்ளை பெத்தி எந்த ஊருக்கு ராஜாவாக போறாவ? ஏய், இந்த கனி யாரு கேக்குற? என்னுடைய பாட்டி. ஆ, நான் பாட்டிக்கு தான் கொடுக்குறாள். போய் இந்த கனிக்கு தானே சண்டை போடுறீங்க? ஆமா.
அப்படி மூத்தவன் நான் இருக்கேன், எனக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு அழகான பிள்ளை பிடித்து கொடுப்பேன். அவள் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன்னு என்னை விடுத்து அவளை கேட்டு சொல்றேன் சொல்றீங்களே, நல்லா இருக்குதா? வெளியே தள்ளிட்டு என்னம்மா எதுக்குடா இது தண்ணி உள்ள அடிச்சு விடுமா? அடுத்தவளை கொண்டு வந்த நம்ம குடும்பத்துல சண்டை வந்துரும் வந்துரும். தங்கையோடு இருந்தால் அக்காவுக்கு விட்டு கொடுப்பாளேன்னு ஆசையோடு தங்கையை கல்யாணம் செய்து இப்பேற்பட்ட சதி செய்த அக்கான்னு பார்க்க மீண்டும் பிடிச்சு தள்ளிட்டு இப்படி போயிட்டு மகாராஜா காலை போட்டுக்கிறாரு. இப்பதான் கொஞ்சம் போனா இருப்பது ஒரு கனி. இந்த ஒரு கனிக்கு ஆக இருவரும் சண்டை இடுறீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண என்னால ஆகாது. அதனால் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக பேசி இருவரில் ஒருவருக்கு இந்த கனி யார் என்று நீங்களே பேசிட்டு வாங்க. எனக்கு அந்த பழத்தை எனக்கே வாங்கி கொடுறீ.
அப்படி உங்களுக்கு வாங்கி கொடுத்தால் எனக்கு பிள்ளை வளர்ந்தா அந்த பிள்ளை வளர்ந்த ஆளாகி நடக்கும் போது நான் வீதியை சென்று நீ வந்தா யாரா அதோ பாரு எங்க சித்தி வர்றாங்க எங்க சித்தி வர்றாங்கன்னு பிள்ளை ஆசையே சொல்லுண்டி அப்படி அதாவது அந்த மாங்கனி வாங்கி கொடுத்து அந்த அம்மா புசித்து பத்து மாதம் சென்று அழகா ஆண் மகன் பிறந்து சரி வீதியா குழந்தை அப்படின்னு நடந்துக்கிட்டே வந்தா நீ இந்த பழத்தை இருக்கோ அந்த மேடு தருக்கோ வர சொல்லும் குழந்தைய பார்த்து குழந்தை அது யாரா போடுத்துட்டு காட்டா அது சொல்லும் அது என்ன தெரியுமா சொல்லும் அதான் எங்க சூத்தி எங்க சூத்தி எங்க சூத்தி 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 நான் சொல்லுது சித்தி சித்தின்னு சொல்லும் அக்கா என்னடி அதே போன்று அந்த கலியை நான் புசித்து எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் இதோ தெரியக்கூடிய வீதியாக என் பிள்ளை வந்தால் அதோ வருகின்றார் அல்லவா அவர் தான் என்னுடைய பெரியம்மா 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 சொல்லும் அதான் ஏண்டி அது வராங்க பாத்தியா எங்க கோடிமாவு எங்க கோடிமாவு எங்க கோடிமாவுன்னு சொல்லும் டேய் தாவி அவ என்ன சொல்றா பெரியவளாச்சு அக்கா தான் அந்த பழத்தை சாப்பிட்டோம் அக்கா தான் ஒரு பிள்ளை பத்தெடுத்துக்கிட்டமேன்ற அந்த எண்ணம் மனசுக்குள்ள இருக்கா ஏத்த பாட்டுக்கு எதிர்பார்த்து போடுறாங்க விடலாமா எதிர்த்து பேசுற ஏண்டி பத்து வருடம் சென்றாலும் ஒரு பிள்ளைய நீ பெத்தெடுத்துக்கல ஆமா என்னால ஆகுமா முடியாதான்னு அந்த பழத்தை நான் சாப்பிடுறேன் டி அப்படியா டி ஏமா அடி தொடர்றா தான் தோசை டி ரொம்ப அதுக்கு முன்ன ஒரு கருவு தோட்டமா ஒரு சவுக்கு தோப்பா ஒரு வேலைக்கு தாமரமா ஒரு ஏரிக்கரையா ஒரு இடம் முடியாது
நீங்க எங்கனா அச்சின் சாவு மடினா தாலி அரக்கன்றா டேய் போ 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 பாய் மூடி இப்போதான் ஒரு புள்ள புடுங்க பேசி கடையாது எத்துக்கு மாட்டா ஆம்படியா தம்பி இனிய போ ஹாய் படால் படால் குடுடுறேன் கேடா படால் பண்ண கூட பாக்கலாம் டேவா ஒரு புள்ள கூட பாக்கலாம் படால் படால் அ துப்பாய் மென்சிரலமா ஏய் ஏய் பச்சிரமா இங்கடா இவ்வளவு நேரம் ரெண்டு வேளை தாங்க மாட்டேன் யார் யாவா ஒண்ணு கேக்குறேன் என்ன கேக்க போற நீ பெரியவ தானே நான் பெரியவடா அவ தான் கோப பத்தி சொல்றா உன்னை தாளி அரைச்சான் அந்த மாதிரி சொல்ல கூடாது நீ சொல்லணுமா இல்லையா நான் சொல்றல நான் சொல்ல கூடாதா நீ என்ன சொல்ற நான் தான் சொன்னேன் அப்போ நீங்க ரெண்டு பேரும் தாளி அரைக்கணும்னா இப்ப இங்க யார் சாவணும் நீ தான் சாவணும் நீ தான் சாவணும் ஏங்க இது தெரியாம போச்சு எனக்கு தெரியாம தான் சொல்லிருக்கேன் ஆமா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் சண்டையானே முடிஞ்சது முடிஞ்சா சண்டையில ஒரு வேவார முடிவே ஆமா ஆனா ஓடி வந்து எத்தனை பேர் நடந்த சட்டையில போட்டு அடிக்கிறியே இங்க இருக்கீங்க நான் வா வா போய் வா உள்ள ஓடி போ உள்ள இல்ல இல்ல பரவாயில்லை